Hi friends, welcome to Fresh Flavors. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு chicken cutlet recipe பார்க்க போறோம். இது எப்படி இவ்வளவு சிம்பிளா சூப்பரா செய்யலாம்ன்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நீங்கள் போனோட கூட வாங்கிக்கலாம். வாங்கிட்டு போன்லெஸ் பீஸ் அதிலேருந்து நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு எடுத்துக்கலாம். மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது. என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கொத்தமல்லி இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் 3 உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 1 துண்டு இஞ்சி, 1 விரல் சைஸோட பாதி அளவுக்கு, அப்புறம் 10-12 பண்டு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம முதல் அடுப்பில் 1 கடாய் வச்சுக்கலாம். அதில் நம்ம இந்த சிக்கன் பீசஸ்லாம் போட்டு வேக வைக்கணும். நீங்கள் இதுக்குன்னு தனியாக மின்ஸ் பண்ணிலாம் வாங்க வேண்டாம். மின்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து சில போன் கூட அதில் மின்ஸ் ஆகிடும். அதனால் நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி பண்ணுறது தான் நல்லது. ஸோ நான் இன்றைக்கி 1.5 kg சிக்கன் வாங்கினேன். அதிலேருந்து நான் வந்து போன்லெஸ் பீஸாக பார்த்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன்லாம் கடாயில் போட்டுட்டோம். இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு, மிளகுத்தூளை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் அந்த சிக்கனில் வந்து இந்த காரம்லாம் கொஞ்சம் பிடிக்கும், இல்லைனா ரொம்ப சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் உப்பும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். அதாவது ஒரு சின்ன கிளாஸில் 1 ஃபுல் கிளாஸ் தண்ணி. இந்த தண்ணியோடு அந்த சிக்கன் வெந்து தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் வேக வைக்கணும். ஓரளவுக்கு இப்போ நம்ம சிக்கன் வெந்துட்டுருக்கீங்க பாருங்கள். நம்ம சிக்கன் நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி இதில் அந்த மிளகும் உப்பு எல்லாம் பிடிச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். அந்த டைமில் நம்ம வந்து மிக்சியில் வந்து ஒரு ஜாரில், சின்ன ஜாரில் 4 பச்சை மிளகாய், நீங்கள் 5 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். காரம் இன்னும் நல்லா வேணும்னா நீங்கள் 5 கூட போட்டுக்கலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் 4 எடுத்திருக்கேன். கூடவே நம்ம மிளகாயத்தூளும் சேர்க்க போகிறோம். ஸோ இதை உடச்சி போட்டுட்டு இந்த இஞ்சியை வந்து நம்ம நறுக்கி போட்டுக்கலாம், கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த பூண்டும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு ரொம்ப அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும் அவ்வளோதான். ஜஸ்ட் 1 சுத்தோ இல்லை 2 சுத்தோ சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நம்ம அரைக்கிறது. அது நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து தோலை உரிச்சிட்டு, நீங்கள் தோலை எடுத்துகிட்டு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். நான் தோலோடு வேக வச்சு அப்புறம் உரிக்கிறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் நான் அப்படி பண்ணுறேன். என்னோடது வந்து கொஞ்சம் சின்ன உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸை விட கொஞ்சம் சின்னது தான், அதனால் 3 எடுத்திருக்கேன். உங்களது பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அதாவது நம்ம சிக்கன் அளவை விட உருளைக்கிழங்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அதுதான் கணக்கு. இது நல்லா மசிச்சுக்கலாம், நல்லா மசிக்கணும். அதாவது இப்போ சிக்கன் 1/2 கிலோ எடுத்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து 300-350 கிராம் போதும். ஆனால் நல்லா வேக வச்சு நம்ம இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கணும். நம்ம நல்லா மசிச்சிட்டோம். இப்போ நம்ம சிக்கன் இந்த பாருங்கள் வெந்து ஆறிடுச்சு இல்லையா. இதை நம்ம போன் இருந்ததுன்னா அந்த போன்லேருந்து தனித்தனியாக பிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிச்சு வச்சுக்கணும் எல்லா பீசஸையும். இந்த மாதிரி பீசஸை சும்மா அப்படியே உதுத்து போடுங்க. ஏன்னா எப்படி நம்ம மிக்சியில் வந்து இதை அரைக்கணும் நம்ம. ஸோ சும்மா 1/2 மா எடுத்து போட்டுருங்க.
இந்த மாதிரி சின்ன சின்ன எலும்பு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஜாக்கிரதை செக் பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம கட்லெட் சாப்பிடும்போது எலும்பு கடிக்கு நம்ம பல்லில் இது பட்டுச்சுன்னா ரொம்ப வலிக்கும் நம்மளுக்கு. அதனால் ஏதாவது போன்லெஸ் பீஸ் மாதிரி தெரியும், பட் அதுக்குள்ளே ஏதாவது எலும்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதனால நம்ம வந்து கொஞ்சம் பிச்சு போட்டுக்கணும். நம்ம மின்ஸ் பண்ணும்போது எலும்பு சரியாக கூட மின்ஸ் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணும்போது எலும்பு சரியாக அரையணும்னு அவசியம் இல்லை. அதனால் ஜாக்கிரதை ஏதாவது எலும்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே இந்த மாதிரி ஷெட் பண்ணி வச்சாச்சு. இது இப்போ நம்ம மிக்சியில் போயிட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். ரொம்ப அரைக்க தேவையில்லை, ஒரு ரெண்டு சுத்துலேருந்து மூணு சுற்று சுற்றுனீங்க போதும். நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சிக்கனை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பச்சை மிளகா இஞ்சி பூண்டோட அந்த வந்து இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டுக்கலாம் இதில். ஸோ இந்த இஞ்சி பூண்டு இந்த வெங்காயம்னா வந்து நல்லா கொஞ்சம் வதங்கணும். வதக்கும் போது பச்சை மிளகாவோட நெடி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருக்கு, நம்ம அதை கிரைண்ட் பண்ணுறனால. ஸோ கொஞ்சம் பார்த்து தள்ளி நின்று கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கன் வேக வைக்கும்போது உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இதில் நீங்கள் உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் உப்பெல்லாம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு நம்மளோட வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டெல்லாம். இப்போ நம்ம வந்து வேக வச்சுருக்க அந்த அரைச்சி வச்சுருக்க சிக்கன் இதில் போட்டுக்கணும். நம்ம சிக்கன் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோன்னா போதும். இப்போ சிக்கன் போட்டதும் நம்ம என்ன பண்ணணும்னா கரம் மசாலாவை போட்டுக்கணும் இதில். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், நான் வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகாய்த்தூள் போடுறேன். மிளகாய்த்தூள் வேண்டாம்னா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெப்பரே போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். திருப்பி நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் மிளகாய்த்தூளுக்கு பதிலாக 2 teaspoons பெப்பர் போட்டிங்கன்னா கூட போதும். பட் மிளகாய்த்தூள் போடும்போது கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நான் மிளகாய்த்தூள் போடுறேன். ஸோ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு உங்களுக்கு காரத்துக்கு பெப்பர் போனாலும் போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா போட்டு கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அந்த சிக்கனை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு இப்போ இதெல்லாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது உருளைக்கிழங்கு சிக்கன் இந்த மசாலா எல்லாம் வந்து நல்லா மர்ஜ் ஆகி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஆற வச்சிடலாம். இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த கட்லெட் பண்ணுறதுக்காக நான் வந்து 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் வந்துட்டு நம்ம தட்டில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். எக்கில் முக்கிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் முக்கி நம்ம வந்து கட்லெட்ஸ் ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம கட்லெட்ஸை வந்து ஷேப் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை எடுத்துகிட்டு நல்லா ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கையில் வச்சு நல்லா வந்து பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கணும். இப்போ இந்த மசாலா வந்துட்டு நம்ம வந்து இப்போ நீங்கள் நான் இப்போ 1/2 kg பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஒரு 1 kg வாங்கினீங்கன்னா நீங்கள் பண்ணி ரெடி பண்ணி ஃப்ரீசரில் கூட வச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம முட்டையில் டிப் பண்ணிவிட்டு
இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு தனியாக ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து பண்ணும்போதே கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு தேவைப்படும். இப்போ ஒரு 1 kgல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 கட்லெட்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 20 கட்லெட்ஸ் பண்ணுறோன்னா மிச்சம் இருக்கிற 20 கட்லெட்ஸை வந்து ஃப்ரீசரில் ஒரு ஜிப்லாக் பேக் இருந்தாலோ இல்லை ஒரு டைட் கண்டெய்னர் மூடி இருக்கிற மாதிரி டைட் கண்டெய்னரில் அதில் போட்டு வச்சுக்கலாம். நான் இப்போ இதுலேயே உங்களுக்கு பர்கர் எப்படி பண்ணலான்றதை நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பர்கர் ரெசிபி போடுறேன். இப்போ பர்கர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி தட்டிக்கணும். ஏன்னா பர்கருக்கு வந்து நம்ம உள்ளே வைக்கிற பேட்டிஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். பாருங்கள், நான் பேட்டிஸ் வந்து கொஞ்சம் தட்டி வைக்கிறேன். ஒரு 4 பேட்டி நான் இதுலேருந்து எடுத்து தட்டி வச்சுக்கிறேன். நல்லா பெருசாக பர்கருக்குள்ளே வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ கட்லெட்டை விட 2 மடங்கு பெருசாக பேட்டிஸ். பாருங்கள், நான் 4 பேட்டிஸை வந்து டிப் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். இது நான் ஃப்ரீசரில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே பேட்டிஸை வச்சு நான் பர்கர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 1 மந்த் வரைக்கும் நம்ம டீப் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம அவ்வளோ நாள் வச்சுக்க வேணால் ஒரு 10 days வரைக்கும் நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஒன்றுமே ஆகாது நம்மளுக்கு. இப்போ நான் என்னோடய கட்லெட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சிட்டேன். 4 பர்கருக்கான பேட்டிஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நல்லா டைட்டான மூடி இருக்கிற மாதிரி. நான் இன்றைக்கி ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் எடுக்கிறேன். இல்லை 4 பர்கருக்கான பேட்டிஸை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை அழகாக பத்திரமாக ஒன்றுக்கு மேலே ஒன்று ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது மேலே வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட் வச்சுருந்தீங்கனாலோ இல்லைனா வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃபுட் ரேப் பண்ணுறது ரேப்பர் இருந்தாலோ நீங்கள் நல்லா ரேப் பண்ணிவிடுங்க. அப்போ அந்த வேர்வை தண்ணி வந்து உள்ளே போகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ரேப் பண்ணுறோம். அது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா டைட்டான மூடியை போட்டு நீங்கள் மூடிவீங்க. இந்த மாதிரி ரேப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாக்ஸ் எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். டீப் ஃப்ரீஸ் பண்ணோன்னா 1 மந்த் வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றுமே கெடாது. நீங்கள் இப்போ இன்றைக்கி பர்கர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட்லெட்ஸ் பொறிக்கிறதுக்காக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் வந்து நம்ம தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கணும். நான் வந்து கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நார்மல் எண்ணெயோட கடலெண்ணெய் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் படிக்கிற நீங்கள் சாதாரணிலே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த எண்ணெயோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட்லெட்ஸை போட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் அது ரொம்பவும் போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா சரியாக ஃப்ரை ஆகாது. அதனால் வந்து இப்போ என்னோடய எண்ணெய்க்கு வந்து ஒரு 5 கட்லெட் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ நான் 5 கட்லெட் போடுறேன். அதனால் வந்து அவசரமாக நான் பண்ணுன்ட்டு அவசரமாக பண்ணாமல் பொறுமையாக வந்து ஒரு 4 இல்லை 5 அந்த மாதிரி போட்டு எண்ணெய்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் நிறைய ஊற்றுனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். கட்லெட்ஸ் வடையெல்லாம் செய்யும்போது நீங்கள் வந்து கடலெண்ணெய் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் பொதுவாக கட்லெட்ஸ் வந்து கடலெண்ணெய் தான் பண்ணுவேன். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். பட் சிலவங்களுக்கு அது பிடிக்காது. அதனால் நீங்கள் நார்மல் ஆயிலே நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 1 சைடு நல்லா வந்து கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். இப்போ பாருங்கள், நம்ம 1 சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஹையில் வைங்க. ஹையில் ஆயிலை வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் குறைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் கட்லெட்டை போட்டுட்டு திருப்பி ஒரு ஹையில் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி ஹையில் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துருங்க. ரொம்ப லோவில் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்காது கட்லெட்ஸ். ஸோ ஹைலையும் மீடியமும் மாறி மாறி வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நம்ம கட்லெட்ஸ் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான் நம்ம கட்லெட்ஸ் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம சுவையான சிக்கன் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதே சிக்கன் கட்லெட்டோட இதை வச்சு நான் பேட்டி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பர்கர் எப்படி பண்ணுறதுன்னு நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க.